திஸ் இஸ் கார்த்தி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் KRmotovlogs. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து பிளாக் பண்ணுறோம். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் வந்து இப்போ பெங்களூர் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் பழைய மாதிரி என்னால் வந்து வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. ஸோ இனிமேல் அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணுறேன். இதை தான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், ட்ரை பண்ண முடியல. பட் இதோட கண்டிப்பாக வந்து அப்பப்போ வீடியோஸ் போடுறது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓகே, ஃபைனலி இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ கூர்க் தான் அங்கே போயிட்டுருக்கேன். கூர்க் வந்து ஒரு டூ டேஸ் ட்ரிப் மாதிரி நான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணி நான் வந்து போகல. நான் இங்கேருந்து நான் வந்து வேறு ஒரு இடம் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து சரி கூர்க் அப்படியே பக்கம் தானே, அப்படியே நம்ம வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி நான் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கேன். ஈவன் நான் வந்து பார்த்திங்கன்னா கேமரா கூட நான் வந்து எடுத்துகிட்டு வரல. கேமரா எல்லாமே இங்கே பெங்களூரில் ரூமில் தான் இருக்குது. ஃபோனில் தான் அப்படி இப்படின்னு வச்சு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு இப்போ வீடியோ என்னால் எடுக்க முடியும்னு கூட எனக்கு வந்து தெரில. ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லா பிளேஸையும் காட்டுறேன். முடிஞ்சளவுக்கு என்னால் பேச முடியல அப்படின்னாலும் நல்லா பிஜிஎம் போட்டு ஒரு இடத்த நான் வந்து அப்படி இப்படி நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம், பாருங்கள். அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காண்டாக்டில் இருந்தே வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ முன்னாடிலாம் அப்பப்போ வீடியோ போடுவோம், நம்ம வந்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி நம்ம இப்படி போயிட்டுருக்கோம், பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, துபாரே எலிஃபென்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லி நம்ம கூருக்கு போகிற வழியிலே ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நம்ம வந்து இப்போ நம்ம போக போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஒரு எலஃபென்ட் கேம்ப்புங்க, அது ஒரு யானை கேம்ப் அது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளே வந்து யானைக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கலாம், யானை குளிப்பாட்டுவாங்க, இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. வாங்க அப்படி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஃபைனலி நண்பா பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த துபாரே அப்படின்ற அந்த எலஃபண்ட் கேம்புக்கு நம்ம வந்து வந்துட்டோம். வர வழியில் ஃபுல்லாக நல்ல சாரல் மலை, அது இதுன்னு சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக ட்ரை பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதுதான் அந்த கேம்போட வந்து என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் வரும்போதே செம்மையாக இருந்துச்சு. அதுவும் உள்ளே போகும்போது எல்லா இடமும் சும்மா பச்சை பச்சைகள்னு அவ்வளோ ஃப்ரீயாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக சூப்பராக இருந்துச்சு. அந்த அதுவும் இந்த க்ரீனரிலாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு இடத்துக்கு வரேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி அமைதி இந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப செமையாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நம்ம உள்ளே வந்தோடனே நம்மக்கிட்ட வந்து ஒரு யானை இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இங்கே கீழே இருக்காங்க பார்த்திங்கன்னா, இவங்க வந்து யானைக்கு அந்த கொடுக்குற சாப்பாடு வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க, ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து 50 ரூபா கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம வந்து யானைக்கு நம்மளே வந்து அதை ஃபீட் பண்ணலாம், யானைக்கு நம்மளே வந்து நம்ம ஓட்டி விடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. இது பார்க்குற இடம் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. நிறைய யானை இருந்துச்சுங்க. எத்தனைன்னு எனக்கு கவுண்ட் எனக்கு வந்து சுத்தமாக தெரில. ஆனால் சுற்றி சுற்றி நிறைய யானை இருந்துச்சு, அவ்வளோ யானை இருந்துச்சாங்க. ஃபீட் பண்ணுறத பாருங்கள். இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து 50 ரூபா கொடுத்ததை வாங்கி இவங்க வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் இது எனக்கு என்ன ஒரு இதுனா, இவங்க வந்து இந்த யானை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யார் யார் 50 ரூபா கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யானை வந்து அவ்வளோ சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. இல்லை இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக இவங்களே வேணும்னே இவ்வளோ வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ இந்த இடம் பாருங்கள் அப்படின்னு நான் சினிமாட்டிக் வியூவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து காட்டுறேன். ஏடா இருக்கு
எப்படி மேடம் தூரத்துலேருந்து இந்த யானை நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் நான் பார்க்கல, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். பார்த்துட்டு இந்த யானை நடந்து வர்றதில் பார்க்க போதே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏதோ குமுக்கி படத்தில் இந்த கொம்பம் வந்த மாதிரி இறங்கின மாதிரி இது வந்து அவ்வளோ பயங்கரமாக வந்து என்ட்ரி கொடுத்துச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக முட்டுற மாதிரியே வந்துச்சு, செமையாக இருந்துச்சு பார்க்கும்போது, அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா, இந்த இடம் தான் வந்து இந்த யானையெல்லாம் வந்து குளிப்பாட்டுற இடமா, இங்கே தான் குளிப்பாட்டுவாங்களாம் யானையெல்லாம். ஓகே நண்பா, நம்ம அந்த யானை கேம்ப்லாம் பார்த்துட்டு அங்கேயிருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ நம்ம ரூம் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம் இவங்களாம் பார்த்திங்கன்னா, இவங்க தான் நம்ம வந்து டீமு. இவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் நான் வந்து கூர்கே வந்து நான் வந்து வந்திருந்தேன். ஸோ நம்ம வந்து அந்த யானை கேம்ப் வந்து போயிருந்தோம். யானை கேம்ப் வந்து செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நேரம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம ரூம் போயிட்டு நல்லா நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நாளைக்கு வந்து திரும்ப காலையில் எழுந்திரிச்சு ஒரு டேம் இருக்குது, அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஏதோ பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே போகலாம். ஸோ நாளைக்கு மார்னிங் நான் வந்து பார்க்குறேன். ஹலோ நண்பா. ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து இங்கே தான் இப்போ ரூம்லேருந்து கிளம்பி வந்துட்டு நம்ம இங்கே தான் வந்து சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து நிப்பாட்டியிருந்தோம். ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா, பரோட்டா அப்புறம் சிக்கன் கறி தான் சாப்பிட்டோம். சாப்பாடு அந்தளவுக்கு நல்லா இல்லை. காஃபி வந்து பொதுவாக அந்த கூர்க்கு மடிக்கறி சைடு இந்த சைட்லாம் காஃபி நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே காஃபியுமே வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ ஏதோ சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி நம்ம வந்து ஒரு டேம் வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நம்ம கிளம்பலாம். பார்க்கும்போது ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழை நின்றதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே நண்பா, ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேமுக்கு வந்துட்டோம். அந்த டேம் பேர் என்ன பார்த்திங்கன்னா, சிக்லி ஹோல் டேம் அப்படின்றது தான் அந்த டேமோட பேர். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க, செமையாக இருந்துச்சு. அந்த டேமு சுற்றி பச்சை பசேன்னு செமையாக இருந்துச்சு. ஆனால் டேமில் இப்போ அந்தளவுக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக இல்லை போல், அதனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டேமை சுற்றி உள்ள லொக்கேஷன் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே இந்த டேமில் கொஞ்சம் நேரம் உள்ளே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு போகிறது என்னமோ, இங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு மானஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அந்த மானஸ்ட்ரி அது இதுன்னு இதெல்லாம் இந்த பக்கம் போயிடும் மணலாச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு ஒரு விசிட்டை போட்டு நம்ம வந்து போயிடலாம்.